வாட்டர்மெலன் ஸ்கின் வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு புது டிஷ் செய்யறது பார்க்கலாம். வாட்டர்மெலனோட ஸ்கின் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் என்னென்ன மிக்ஸு நம்மளுக்கு வேணும்னா, காஷ்மீரி சில்லி 1/2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன், இது ஜீராத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பட்டரு, ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சது. இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சில்லி பவுட்ரு, கோரியண்டர் பவுட்ரு, ஜீரா பவுடர், கரம் மசாலா, அப்புறம் டர்மரிக் பவுடர், அப்புறம் என்னென்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடரை நம்ம அந்த கியூப்ஸ் கட் பண்ணிவிட்டு அடுத்ததே ரெடி பண்ணிடலாம். இப்போ பேன் சூடாயிட்ருக்கு, நம்ம அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பவுடர்ஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா உணங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மெலன், வாட்டர் மெலனோட தோல் போட்டுக்கலாம். அதுல இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு லிட்டுக போட்டு க்ளோஸ் பண்ணி வேகட்டும். லிட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதுல வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் மெலனோட தோல் வச்சு ஒரு புது ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிம்பிளா பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.